ஐஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பல்சர் NS200 பைக் பார்த்திங்க ஸோ நான் இலங்கையில் ஒரு இடத்துல ஒரு ஆளட்ட வீட் பண்ணிக்காக நிற்கிது. இது ஃபர்ஸ்ட் ஓனரோட வீட் பண்ணிக்காக நிற்கிது. அது இலங்கையில் எங்கே நிற்கிது, என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது, எங்கே போனால் இதை நீங்கள் எடுக்கலாம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், எத்தனாம் ஆண்டு வந்தது, எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணதுன்னு சொல்லித்தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற பாவிச்ச புதிய பழைய வாகனங்கள் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான் என்னுடைய சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கட்டாயமாக அது உங்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு சேனலாக இருக்கும். வாங்க இதை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க என்ன மாடல்னு பார்த்திங்க சொன்னால் பல்சர் NS200 பைக். அதிகமானவங்க இந்த பைக் தேடி கொண்டிருந்தவங்க அவங்களுக்காக தான் இந்த பைக். இது பார்த்திங்க சொன்னால் பிளாக் கலர். இது எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குன்னு பார்த்தீங்க ஜெனூன் மைலேஜ் 42,000 கிலோமீட்டர் இது ஓடி இருக்குது. 42,000 கிலோமீட்டர் இந்த பைக் ஓடிருக்கு ஒரிஜினல் மைலேஜ். 2017 ஆண்டு இந்த பைக் வந்து 2018 ஆண்டு இது பதிவு செய்யப்பட்டது. ஸ்மூத் இன்ஜின் நம்பர் பார்த்திங்க சொன்னால் BFE நம்பரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனரோட இது நிற்கிது. இந்த பைக் பார்த்திங்க சொன்னால் புதிய டயர்கள் இதில் இருக்குது. MRF ஒரிஜினல் புதிய டயர்கள் இதில் இருக்குது. ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இது எங்கே நிற்கிது, அப்புறம் என்ன ப்ரைஸ். இவ்வளோ நேரம் பார்த்து இந்த பைக் பல்சர் NS200 பைக் எங்கே நிற்கிதுன்னு பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் ட்ரிங்கோ திருகோணமலையில் இந்த வாகனம் விற்பனைக்காக நிற்கிது. கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு இந்த வாகனத்தோட இந்த பைக் ஓனர்ட நம்பர் நான் கமெண்டில் தாரேன். ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன பிரச்சனை சொன்னால் முதல் சொல்கிறது தானே. சில வாகனங்களுக்கு சில பைக்குக்கு விலை சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிற நேரம் இந்த பைக்குக்கு இந்த பைக்கோட ஓனர் ப்ரைஸ் சொல்லலை. என்ன சொன்னால் ப்ரோ இப்போ ஒரு மாதம் 10 நாளுக்கு இடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கடி ப்ரைஸ் எல்லாம் மாறிக்கொண்டு ப்ரோ, சம்டைம் குறையும் ப்ரோ, சம்டைம் கூடுமாக்கா ப்ரைஸ் சொல்லலை. கால் வர்ற நேரம் நான் எடுக்க போகிறவங்களுக்கு கட்டாயம் நான் ப்ரைஸ் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையாகவே ஒரு பைக் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க, இப்படி ஒரு NS200 பைக் தேடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் உடனடியாக நம்பர் தான், நீங்கள் டிரெக்டாகவே அவருக்கு கால் பண்ணி ஓனோட நீங்கள் நேராக கதைக்கலாம். இது ட்ரிங்கோவில் இந்த வாகனம் விற்பனைக்காக நிற்கிது. ஜஸ்ட் இவ்வளோ லட்சத்துக்கு எடுக்க போகிறீங்க, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஃபோன் பண்ணி கதைச்சி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் பைக் ஓகேன்னு சொன்னால். இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஓனோட கண்டாக்ட் பண்ணி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸை எடுக்கலாம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் இப்போவே ஒரு லைக்கை தட்டி விடுங்க.